மீனராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது சார் மீனராசி என்பர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறின்னு இருக்கும்னு நினைக்கும் போது இப்படிப்பட்ட பிரச்சனை நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கவலைகள் இருக்கும் ஆனால் உங்களுக்குள்ள ஒரு ஒரு பெரிய சக்தி இருக்கும் என்ன அப்படின்னா என்னென்ன நம்ம பண்ணுறது இனிமே எப்படி எப்படி நம்ம மாற்றிக்கிறது நம்ம வாழ்க்கையில் எப்படி எப்படி ஜெயிச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு நீங்களே சுயமாக உட்காந்து யோசிக்கக்கூடிய அளவுக்கு திறமையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கு ஆனால் ஒரு விஷயம் இருக்குது அதாவது ஒரு பெரிய பெரிய பணத்தை கொடுத்துட்டு கை நிறைய பணத்தை கொடுத்துட்டு சரிப்பா போதும்பா அப்படின்னு சொன்னால் பஸ்ஸுக்கு ஒரு ரெண்டு ரூபா கொடுத்தா நல்லா இருக்கும்னு கேட்குற மாதிரி அப்பப்போ அந்த திருப்தி இல்லாத தன்மைகள் நிறையா இருந்துருக்கும் இருந்தாலும் முயற்சி எடுத்து அது திருப்தியாக இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் மன திருப்தியும் உங்களுக்கு முன்னேற்றமும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும் மேலும் மேலும் இடங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் இருக்குண்டு பூர்வீக சம்மந்தமான சொத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை புதிய விஷயங்களை தொடங்கிறது தாராளமாக தொடங்கலாம் ஒன்றுக்கு இரண்டு முறை பண விஷயங்களில் மட்டும் கவனம் என்பது தேவை அதாவது நீங்கள் இருபது ரூபா வச்சுன் இருக்கும்போது ஐம்பது ரூபா பொருள் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இருபது ரூபா வச்சுன் இருக்கும்போது ஒரு பத்து ரூபா கடனானால் பரவாயில்ல இருபது ரூபா நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு நீங்கள் செயல்பட்டுலாம் நிச்சயம் உங்களுக்கு அமோகமான பலன் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை அதே மாதிரி சின்ன சின்ன பிரயாணங்கள் பண்ணிக்கும் பொழுது அதே மாதிரி தூரப்பிரயாணங்கள் பண்ணிக்கும் பொழுது ரொம்ப கவனத்தோடு பிரயாணங்கள் பண்ணோம் இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது சில பேர் தப்பு பண்ணி அவள் மேலே பழி சுமத்துறது வேண்டாம் அதே சமயத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் கோவத்தை கம்மி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மன சங்கடப்பட்டு ஒருத்தர் இப்போ தான் தப்பு அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துக்கிறத விட அவாத்திட்ட சாதாரணமாக பேசி இனிமேல் அப்படி நினைக்காதீங்கன்னு பேசி உட்காந்துட்டாருன்னா அந்த காரியத்தை சுலபமாக சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சொல்லப்போனால் நல்லா இருக்குது ஆனால் மனதளவில் கொஞ்சம் விரக்தியாக இருந்துருக்கக்கூடியதாக இருக்கும் அது சரியாயிரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த வருஷத்துக்குண்டான அதிர்ஷ்டமான தெய்வ வழிபாடு நவக்கிர வழிபாடு விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடும் அதே மாதிரி குரு வழிபாடும் வெற்றி தரக்கூடிய அற்புத வழிபாடு சிவ வழிபாடு அமோக பலன்களை தரும் வழிபாடு